அலுத்கமை கலவரம் நடைபெற்று கடந்த மார்ச் மாதத்தோடு 1000 நாட்கள் தாண்டிவிட்டது. இதுவரைக்கும் தீர்வு கிடைத்ததா? ஞானசார தேரர் மேல் 46க்கும் மேற்பட்ட கேசுகள் இருக்குது, வழக்கு இருக்குது. கைது செய்யப்பட்டாரா? அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டஈடு வழங்கப்பட்டதா? அங்கே தாக்கப்பட்ட பள்ளி வாயில்களுக்கு தீர்வு கிடைத்ததா? இல்லை. கேட்டா மஹிந்த காலத்தில் அநியாயம் நடந்தது. அவனை போன்ற ஒரு சண்டாளனை இலங்கை வரலாறு காணவில்லை. அவனை போன்ற ஒரு முஸ்லீம்களுக்கு துரோகம் இழைத்து அநியாயம் இழைத்தவனை இலங்கை வரலாறு சந்திக்கவில்லை. ஆனால் அங்கு ஒரு சந்தேகம் எழுகிறது. என்ன சந்தேகம் தெரியுமா? மஹிந்த ராஜபக்ச அலுத்கமை கலவரம் நடக்கிற நேரத்தில் நாட்டுக்குள் இல்லை. அலுத்கமை கலவரம் நடக்கும் போது பாதுகாப்பு செயலாளர் நாட்டிலே இல்லை. திட்டமிட்டோ திட்டமிடாமலோ ஏதோ ஒரு காரணத்தினால் நாட்டை விட்டு வெளியேறி இருந்தார்கள். திட்டமிட்டு கூட பயணித்திருக்கலாம், மாற்றுக்கருத்து இல்லை. முஸ்லீம்கள் அடிக்கப்படட்டும் அடி வாங்கட்டும் என்று கூட சென்றிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்திலே இலங்கையில் பதில் பாதுகாப்பு அமைச்சராக கடமையாற்றியவர் யார்? யாருங்க? பசில் ராஜபக்சயா, நாமல் ராஜபக்சயா, அல்லது சமல் ராஜபக்சயா, அல்லது மஹிந்த ராஜபக்சர மனைவி ஷிராந்தியா? யாரு? தற்பொழுது நம்முடைய நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிற மைத்திரிபால சிறிசேன. நான் கேட்கிறேன், கேபி போடல, முஸ்லீம்களை பாதுகாக்கல, அத்தனை பேரும் அடிச்சாங்க முஸ்லீம்களுக்கு பாதிப்புன்னு ராஜித சேனாரத்னில இருந்து பொலிட்டிக்கல் புரோக்கர் அசாத் சாலி வரைக்கும் அத்தனை பேரும் சொன்னார்களே, மஹிந்த ராஜபக்ச 100% துரோகம் இழைத்தான், மிகப்பெரிய துரோகி, முஸ்லீம்களுக்கு அநியாயம் இழைத்தான், மாற்று கருத்து இல்லை. அப்பொழுது பதில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த மைத்ரிபால சிறிசேன பாதுகாப்பு துறைக்கு ஒரே ஒரு அறிவிப்பு சொல்லி இருந்தால், முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு வழங்க சொல்லி இருந்தால், 2 பேர் கொல்லப்பட்டு அவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்குமா? சரி, இப்ப நீங்க தான் ஜனாதிபதி. அந்த அலுத்கமை கலவரத்துக்கு நீதி விசாரணை கேட்கிறோமே, ஏன் அதற்கு நீதி விசாரணை நடத்தவில்லை? என்ன காரணம்? அப்ப நாம் அனைத்து தரப்பாலும் ஏமாற்றப்படுகிறோம். அலுத்கமை கலவரம் நடைபெற்று மார்ச் மாதத்தோடு 1000 நாட்கள் தாண்டியும் இதுவரைக்கும் நமக்கு தீர்வு கிடைக்கவில்லை. நேற்று இரவு பார்த்திருப்போம், இன்றைக்கும் காலி கிந்தொட்டை பகுதிகளிலே கேபி போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஊரடங்கு சட்டம் அமுலிலே இருக்கிறது. நேற்று இரவு முஸ்லீம்கள் அந்த பகுதிகளிலே தாக்கப்பட்டார்கள். அமைச்சர் ரவுப் ஹக்கீம் போய் சென்று பார்க்கிற ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது. அதிலே முஸ்லீம்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், எங்களுக்கு தாக்குதல் நடத்தியது, எங்களுடைய வீடுகளை உடைத்தது வேறு யாருமல்ல, எஸ்டிஎஃப், இலங்கையின் பாதுகாப்பு துறையே செய்தது என்கிறார்கள். உங்களுக்கு இது சம்பந்தமாக யாருக்கு தைரியமா வந்து சாக்கி செல்லேன்? நீங்க போலீஸ் பத்த வைக்கிறத கண்டு செல்லும். என் வீட்டை உடைச்சா நான் எந்த இடத்துல வந்து சாட்சி சொல்ல தயாராக இருக்கிறேன் என்று மிக தெளிவாக அந்த மக்கள் சொல்லுகிறார்கள். இதுவரைக்கும் எஸ்டிஎஃப்ல இருந்து யாராவது கைது செய்யப்பட்டார்களா? இனவாதி அடிக்கிறானுங்கிறது ஒரு பக்கங்க, எவனை பாதுகாக்க அழைக்கிறோமோ அவன் உடைச்சிருக்கிறான், அவன் அழிச்சிருக்கிறான். எஸ்டிஎஃப்க்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா? ஒரு சாதாரண விபத்து, அந்த ஏரியாவில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்டால ஏற்பட்டது பெரிய கலவரமாக வெடித்து அத்தனை வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டு வாகனங்கள் எரிக்கப்பட்டு முஸ்லீம்கள் தாக்குதல் நடத்தப்பட்டு இனவாதம் கட்டவிழ்த்து விடப்பட்டது. செய்தது இனவாதிகள் மட்டுமென்று நினைத்தால் எஸ்டிஎஃப் அடிச்சிருக்காங்க, இவர்களும் சேர்ந்து
தாக்க நடத்தியதாக கண்ணால் கண்ட சாட்சிகள் உடையக்காரன் வீட்டின் சொந்தக்காரன் அழுது கொண்டு சொல்லுகிறான். நடவடிக்கை உண்டா? நடவடிக்கை எடுப்பது கஷ்டமா? பிரகீத் தெக்னலி கூட கொலை வழக்கிலே ராணுவத்தை கைது செய்தார்களா இல்லையா? அதிலே கைது செய்ய முடியும் என்றால் கிந்தொட்டை கலவரத்தில் வீடுகளை உடைத்த எஸ்டிஎஃப்ஐ ஏன் கைது செய்ய முடியாது? அதே போன்று மற்ற இடங்களில் முஸ்லிம்களுக்கு எதிராக பொதுவாக நடக்கிற அநியாயங்களில் இராணுவத்தினர் கைது செய்யப்படுகிறார்களா இல்லையா? இப்படியெல்லாம் கைது செய்யப்படுகிற நேரத்தில் காலி கிந்தொட்டை கலவரத்தில் தூண்டுகோலாக பாதுகாப்பு தரப்பே இருந்திருக்கிறது என்பதை பச்சையாக அமைச்சரிடத்திலேயே முஸ்லீம்கள் சொல்லுகிற காட்சியை நீங்கள் இன்றைக்கு வீடியோக்களில் பார்த்திருப்பீர்கள். யோசித்து பாருங்கள், 21 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற இந்த நேரத்திலேயே நம்முடைய நிலைமை இதுவென்றால் இந்த 21 3 அல்லது 5 அல்லது 7 குறைந்து விட்டால் நம்முடைய நிலைமை என்ன? இவ்வளவு அநியாயம் நடக்கும் போது இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டாமா? நம்முடைய அமைச்சர் மாறும் என்ன செய்வாங்க? எல்லா இடத்துக்கும் போவாங்க, போய் பார்ப்பாங்க, பேசுவாங்க, எல்லாம் சரி, பிரச்சனை இல்லை, ஓகே ஓகே, நாங்கள் பார்த்துக்கிறோம், இதுக்கு நீதி கிடைச்சிருப்பாங்க. அழுக்கமை போன்று, மாவனல்லை போன்று, கம்பளை போன்று, வட்டதனியை போன்று, மாளிகாவத்தை போன்று கிந்தொட்டையும் மாறிவிடும், நீதி கிடைக்காது. இன்னும் சொல்ல போனால் தற்போது ஐக்கிய நாடுகள் சபையிலே காலக்கிரம மீளாய்வு கூட்டம் என்ற ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான நாடுகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நூற்றுக்கணக்கான நாடுகள் கலந்து கொண்டிருக்கிற கூட்டத்திலே வந்திருக்கிற நாடுகள் எல்லாம் இலங்கையிலிடத்திலே கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். 3-4 நாட்களாக ஐக்கிய ஜெனீவாவில் நடந்துகிட்டு இருக்குது. அதிலே இலங்கையினுடைய பிரதிநிதியாக பிரதி அமைச்சர் ஹர்ஷடி சில்வா கலந்து கொண்டிருக்கிறார். முஸ்லிம்கள் சார்பாக 21 பாராளுமன்ற உறுப்பினர்களில் யாரும் செல்லவில்லை. நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என்கிற NFGG கட்சியினுடைய தவிசாளர் அப்துல் ரஹ்மான் மட்டும்தான் சென்றிருக்கிறார். அவர் பாராளுமன்ற உறுப்பினரும் அல்ல. ஒரு கூட்டம் நடக்கிறதாவது மற்றவங்களுக்கு தெரியுமோ தெரியல, அவர் போயிருக்கிறார். அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. பார்க்கும்போது வந்திருக்கிற எல்லா நாட்டில இருந்தும் இலங்கையை பத்தி கேள்வி கேட்கிறாங்க. இலங்கையில என்ன நடக்குது என்பதை பற்றி கேள்வி கேட்கும் போது இலங்கை பதிலளிக்கிறது. சவுதி அரேபியா கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? எத்தனை பள்ளியை உடைத்தார்கள்? இனவாதிகள் கைது செய்யப்பட்டார்களா இல்லையா? முஸ்லீம்களுக்கு அநியாயம் நடக்கிறதா இல்லையா? தம்புள்ள பள்ளியை கொடுத்துட்டீங்களா இல்லையா? இதை கேட்கலங்க. அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இலங்கையில் வறுமை ஒழிப்புக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அவங்களுக்கு தெரியுமில்ல, எலுமினா பசி திண்டா தூக்கம். எலுமிட்டாங்கன்னா பசி வந்துடும், நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டா திருப்பி மயக்கம் வந்துடும், தூங்கிடுவாங்க. திருப்பி எலும்புவாங்க, பசி வரும், சாப்பிடுவாங்க. நான் கேட்கிறேன், இவ்வளவு அநியாயம் நடக்குது, இதை பத்தி எந்த நாடும் கேட்கவில்லை இலங்கை முஸ்லீம்களை பற்றி. ஆனால் ஹர்ஷடி சில்வா சொல்லுகிறார், இலங்கையில் இனவாதம் ஏற்படுகிற நேரங்களில் எல்லாம் போலீஸ் கட்டுப்படுத்துகிறது, கைது செய்கிறோம். எந்த அளவுக்கு கைதான் தெரியுமா? ICCPR என்ற ஒரு சட்டம் இருக்கிறது, இன்டர்நேஷனல் லோ, அது சர்வதேச சட்டம். இந்த ICCPR-ல நாங்கள் இனவாதம் பேசுபவர்களை, இனவாதம் கக்குபவர்களை, பிரச்சனை உண்டாக்குபவர்களை கைது செய்து கொண்டிருக்கிறோம் என்று யாரு சொல்றா? நம்முடைய பிரதி அமைச்சர் ஹர்ஷடி சில்வா ஜெனீவாவில் சொல்றாரு, காலக்கிரம மீளாய்வு கூட்டத்திலே. நான் கேட்கிறேன், இலங்கை வரலாற்றில் ICCPR-ல் கைது செய்யப்பட்டது ஒரே ஒருவர், யார் தெரியுமா? தந்துரையில பேஸ்புக்ல பௌத்த மதத்தை இழிவுபடுத்தியதாக கூறி ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். இவன் மட்டும் முஸ்லீம் இளைஞன், இவன் மட்டும்தான் ICCPR-ல கைது செய்யப்பட்டிருக்கிற ஒரே ஆள். ICCPR-ல முதல்ல கைது செய்யணும் யாரு? ஞானசார தேரர். ரெண்டாவது டிலந்த விதானகே. இந்த பட்டியல் வரணுமா இல்லையா? அலுக்கம கலவரத்திலே வந்திருக்கணுமா இல்லையா? கிந்தொடல கலவரம் உண்டாக்கியவர்களை ICCPR-ல் இதுவரைக்கும் கைது செய்தார்களா? ஆனா சொல்றாங்க ICCPR-ல தான் கைது செய்கிறோம். இதெல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு தெரியாத காரணத்தினால ஓ அரசாங்கம் ICCPR-ல கைது செய்ய சர்வதேச நாடுகள் நம்பி விடுகிறது. இதையெல்லாம் எதிர்த்துத்தான் நமக்கு நடக்கிற அநியாயங்களை நிறுத்த கோரித்தான் புதிய அரசியல் யாப்பு என்ற பெயரில் முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படுகிற அநியாயத்தை தடுத்து நிறுத்த வேண்டித்தான் எதிர்வருகிற 26 வருகிற ஞாயிற்றுக்கிழமை சரியாக 3 மணியிலிருந்து 6 மணி வரை கொழும்பு மாளிகா கந்தை வைட் பார்க் மைதானத்திலே ஸ்ரீலங்கா தௌஹீ ஜமாத் சார்பாக மாபெரும் முஸ்லிம்களின் வாழ்வுரிமை மாநாடு என்ற பெயரில் நம்முடைய இழந்த உரிமைகளை மீட்கவும் இருக்கும் உரிமைகளை காக்கவும் மாநசபை உள்ளூராட்சி சபைகளில் நமக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தை விவரித்தும் பாராளுமன்றத்தில் இழைக்கப்பட இருக்கிற அநியாயத்தை தடுத்து நிறுத்த கோரியும் புதிய அரசியல் யாப்பை எதிர்க்க வேண்டியும் வடகிழக்கு இணைப்பை எதிர்த்தும்
முஸ்லிம்களுக்கான மத வாழ்க்கை அனைத்து சுதந்திரங்களும் வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரியும் அந்த மாநாட்டை வருகிற 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு ஒயிட் பார்க் மைதானத்திலே தௌஹீத் ஜமாத் நடத்துகிறது. இந்த மாநாட்டிலே நாங்கள் வைப்பது முஸ்லிம்களின் வாழ்வதற்கான உரிமை வேண்டும் என்கிற கோரிக்கை மட்டும்தான். இந்த மாநாடு தௌஹீத் ஜமாத்தின் அரசியல் நுழைவு மாநாடு அல்ல. நாங்கள் அரசியலில் இலெக்ஷன் கேட்பவர்களும் அல்ல, தேர்தலில் போட்டியிடுபவர்களும் அல்ல, தேர்தலில் ஆதரவு பிரச்சாரம் செய்பவர்களும் அல்ல. எங்களுக்கு மைத்திரியும் ஒன்றுதான், ரணிலும் ஒன்றுதான், மஹிந்தையும் ஒன்றுதான், ரிஷாடும் ஒன்றுதான், ஹக்கீமும் ஒன்றுதான், அனைத்து கட்சிகளும் எங்களுக்கு ஒன்றுதான். அவர்களிடத்திலும் எங்களுக்கு நியாயம் இல்லை, இவர்களிடத்திலும் எங்களுக்கு நியாயம் இல்லை. அவர்களும் அடித்தார்கள், இவர்களும் அடிக்கிறார்கள். அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலும் பள்ளிக்கு அடி, இவர்களுடைய ஆட்சி காலத்திலும் பள்ளிக்கு அடி. அவருடைய ஆட்சி காலத்திலும் ஹலால் பிலால் ஆகியது, இவருடைய ஆட்சி காலத்திலும் ஹலால் பிலால் ஆகியது. எந்த ஒரு ஆட்சி காலத்திலும் முஸ்லிம்களுக்கு நியாயத்தை நாங்கள் காணவில்லை. ஆகவே நாங்கள் எந்த கட்சியையும் சார்ந்தவர்கள் அல்ல. அரசியலுக்காக இந்த மாநாட்டை கூட்டவில்லை, முஸ்லிம்களுடைய உரிமை வேண்டி இந்த மாநாட்டை கூட்டுகிறோம். இந்த மாநாட்டிற்கு குடும்பத்தோடு அத்தனை பேரும் பங்களிப்பு செய்து நம்முடைய உரிமையை மீட்பதற்காக, இருக்கும் உரிமைகளை காப்பதற்காக குடும்பத்தோடு ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் வயோதிபர்கள் என்று வித்தியாசம் பார்க்காது கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறோம்.